Subscribe பண்ணுங்க அப்படியே அந்த bell ஐகானையும் press பண்ணுங்க. Hi friends, Uma here. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அழகான ரியலிஸ்டிக்கான ஒரு butterfly bookmark. பாருங்க இது எப்படி பண்ண போறோம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம bookmarkக்கு அளவு பார்க்கலாம்ங்க. 7 × 11 சென்டிமீட்டர் இதுதாங்க வேணும். நம்ம செய்ய போற புக்மார்க்குக்கு அளவு 7 × 11 சென்டிமீட்டர். அதுல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 7 சென்டிமீட்டர் ஹைட், 11 சென்டிமீட்டர் லென்த். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணனும். பிரஸ் பண்ணிக்கிட்டு திருப்பியும் இப்படி ஃபோல்ட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ இது வந்துருச்சு. இப்போ இங்க இப்படி ஃபோல்ட் பண்ணனும். அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி ஃபோல்ட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ரிவர்ஸ் சைடுல ஒன்னு press பண்ணி crease பண்ணோம். லைன் தெரியற மாதிரி. ஓகேங்களா? இப்போ இது வந்து கை உள்ள விட்டு இது உள்ள போகணும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி கை எடுத்துட்டு ஓகேங்களா? இப்போ இது அப்படியே திருப்பினீங்கன்னா இப்படி வருதுங்களா? அப்படியே இந்த ஓப்பன் வர மாதிரி இதை மாத்தி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இவ்ளோ ரஃபா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா வர்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த பார்ட் இருக்குங்களா, இதை இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த லைன் வரும் இந்த இடத்துல வர மாதிரி இப்படி பிரஸ் பண்ணிக்கிட்டு வந்தது திருப்பி ரிவர்ஸ்ல அமுத்திக்கோங்க. அதே பீஸை ஆப்போசிட் சைடுல பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம பழைய மாதிரி உள் சைடுல இதை எடுத்துட்டு போக போறோம். சைட்ல அமுக்கி எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஷேப் வந்துருச்சுங்களா? இப்போ பாத்தீங்களா பட்டர்ஃப்ளை வர்றதுக்காச்சு. இப்போ இப்படி பிரஸ் பண்ணிட்டு இதையும் இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புக் மார்க் பட்டர்ஃப்ளை பேஸ் ஸ்கெலிட்டன் ரெடி. இதுல நம்ம இனி டிசைன்ஸ் தான் வரையணும். பாத்தீங்களா இங்க பாக்கெட் மாதிரி இருக்கு உள்ள விடுறதுக்கு. பட்டர்ஃப்ளை வந்து டிசைன் வரும். ஃபர்ஸ்ட் இன்னர் லைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் உள் சைடுல கேப் விட்டுட்டு போட்டோம்னா பட்டர்ஃப்ளையோட டிசைன் வந்து நெட்வொர்க் டிசைனா காமிக்கலாம் நம்ம. பாத்தீங்களா இதுல இங்கேயும் கூட இங்க இருந்து டிசைன் வந்து இந்த எண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளைச்சி கொடுத்தோம்னா பார்க்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குங்க. ரவுண்டடா இப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல் சைடில் ஒரு லைன் போட்டு அந்த ஷேப்கே லைன் போட்டுட்டு வரணும். முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ இங்க இருக்கிற டிசைனு ரவுண்டடா பண்ணணும். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ரெடிங்க. இதுல பட்டர்ஃப்ளைக்கு ஒரு ஃபேஸ் வரும். இந்த பிட் எடுத்துருக்கேன். சும்மா போன் ஃபோல்ட் பண்ண இந்த ஷேப் மடக்கினது ஓபன் பண்ணோம்னா ஃபுல் ஷேப் வரும். இங்கே சென்டர்ல இருந்து கொஞ்சம் V ஷேப் கட் பண்ணிட்டோம்னா சென்சர்ஸ் ப்ராப்பரா தெரியும். இந்த பீஸ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ரெடி. ஓ கண்ணு நீங்களும் இந்த பட்டர்ஃப்ளை ஈஸியா செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு செஞ்சுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.